இரண்டு விஷயங்களை பற்றி காது கொடுத்து கேட்டேன். ஒன்று சூரிய பகவானை பற்றி, இரண்டாவது மனைவி இல்லாத கணவன் அல்லது கணவன் இல்லாத மனைவி, முதுமை, இதை பற்றித்தான் காலையில் கேட்டு தெரிந்து கொண்டேன். முதலில் சூரிய பகவான் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் அந்நியமாக தெரிகிறது. சூரியன் நமக்கு தெரியும், இந்த உலகம் பூமி தோன்றுவதற்கு முன்பே சூரியன் இருந்தது. வடமொழியில் அக்னி பகவான் என்றார்கள். நம்மாள் நம்மவாள் அவர் சூரிய பகவான் என்கிறார். இந்த பகவான் என்பதே வடமொழி சொல். அது என்ன வடமொழி சொல்னா நமக்கு என்ன பெரிய காண்டா அப்படின்னா, இல்லை, காண்டு இல்லை. அது அவா சொல்கிற அந்த வார்த்தைகள், அவா தெரிஞ்சுண்ட வார்த்தைகள். அவா சொல்கிறா, இவ சொல்கிறா, இப்படித்தான். நமக்குன்னு ஒரு சொந்த கருத்து உண்டு. திராவிட இனம்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு பொத்திக்கிட்டு வரும். உண்மையாக இருந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப பொத்திக்கிட்டு வரும். ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. சூரிய பகவான் சொல்லணும், வர்ண பகவான் சொல்லணும், அக்னி பகவான் சொல்லணும், வர்ண பகவான் சொல்லணும், இப்படித்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அதே தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன், நமக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா? தமிழ்மொழி எவ்வளவு பழமையான மொழி, எவ்வளவு வருஷமாக இந்த மொழியை பேசப்பட்டு வருகிறார்கள். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் பேசப்பட்டு வருகிறது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இந்த பஞ்சபூதம் அந்த ஐந்து பொருள்களை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக தருகிறது. பூமா தேவி என்று சொல்வதை விட இந்த அகிலமே, அகிலம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாமே தெரிகிறது. பூமா தேவி அன்னைன்னு சொல்லலாம்ல, நிலமகளே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி நம்மளை அந்நியப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த காலை பதிவே. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் ஐந்து பொருள்கள் தான். இந்த ஐந்து பொருள்களால் தான் இந்த உலகம் மட்டுமல்ல இந்த அகிலமே அப்படித்தான் ஆகியிருக்கு. அணுக்கள், எல்லார் உடம்பிலுமே அணுக்கள் இருக்குது. நமக்கு வெளியே சொல்லக்கூடியது இரத்த அணுக்கள், வெள்ள அணுக்கள், இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இந்த உடலே வந்து அணுக்களால் ஆனது தானே, உயிரணுக்களால் ஆனது தானே. அதை பற்றி அவா சொல்ல மாட்டா. அவளுக்கு சூரிய பகவான் என்று சொன்னால் தான் புரியும். அது ஒரு விஷயம் இருக்கட்டும். இரண்டாவதாக, தாய் போன பிறகு தந்தை, தந்தை போன பிறகு தாய், மிக மிக கஷ்டம்தான். நிச்சயமாக கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம தனியாகத்தான் பிறந்தோம். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட நாம் எப்பொழுதுமே தனிதான். அவர் சின்ன வயதில் தாய் நமக்கு பால் ஊட்டினால், பரிவுடன் பாசத்துடன் நம்மளை காட்டினால், படுக்க வைத்தால், உணவு கொடுத்தால், ஆடை கொடுத்தால், தண்ணீரில் குளிப்பாட்டினால், இதமாக தாலாட்டு பாடி தூங்க வைத்தால், அதெல்லாம் சிறு வயது. பிறகு நானாக நடக்க கற்றுக்கொண்டோம். ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார், தெரிந்து கொண்டோம். பள்ளிக்கூடம் போனோம், கல்லூரிக்கு போனோம்,
இன்று கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு நாலு பாடங்களை மட்டும்தான் சொல்வார், ஆனால் இன்று புத்தகங்களோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. அதை அன்றாடம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு பாடம்தான். அதை விட்டுவிட்டு நம் எப்பொழுதுமே இறந்தவர்களை நாம் நினைப்பது முக்கியம் அவசியம்தான். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள், நம் உடலோடு பின்னி பிழைந்துள்ளார்கள். இந்த உடலே உயிரும் சரி, தாயும் தந்தையும் கொடுத்தது தானே. அவர்கள் எப்பொழுதுமே நினைவில் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. இயற்கை என்னையே உன்னை வணங்குகிறேன் என்று தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். இந்த இயற்கையை நாம் பார்க்கக்கூடிய இந்த ஐந்து பொருள்கள் தான். இயற்கையே உன்னை நான் வணங்குகிறேன் என்று தினமும் சொல்லிக்கொள்வேன். ஏனென்றால் அதுதான் நமக்கு கொடுக்கிறது. சூரியன் கஷ்டமும் படுத்துகிறது, சாகடிக்கவும் செய்கிறது. சூரிய உதயம் நல்லது தான், கண்களுக்கு நல்லது தான். அது அத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டியது தான். அது சூரிய பகவான் என்று சொல்லி நம்மளை அந்நியப்படுத்துவதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவளுக்கு அப்படித்தான் தெரியும். நம்ம அவள் இல்லை, நான் தான். நான் ஒரு தமிழன் தான். அந்த எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி நிற்பதால் இந்த பதிவு. எனவே நண்பர்களே, நீங்கள் உங்களை அந்நியப்படுத்தி கொள்கிறீர்களா, இல்லை அனைவருடன் சேர்ந்து ஒன்றாக நாம் நடக்கப் போகிறோமா என்பது உங்கள் விருப்பம். அதுதான் இந்த காலை பதிவு.